ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவான் நற்செய்தி நூல் 8:1-11 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனத்திலே யோவான் நற்செய்தி நூல் 8:5 வாக்கியத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அருமையானவர்களே, இந்த பகுதியை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன? கல்லறிந்த ஜனங்கள் என்பது. பழைய காலங்களிலே அவர்கள் மரண தண்டனையை நிறைவேற்றும் பொழுது பல்வேறு முறைகளை கையாண்டார்கள். ரோமர்கள் சிலுவையிலே அடித்து அவர்கள் கொன்றார்கள். ஆனால் யூதர்கள் அங்கே அவர்கள் கல்லுகளை எரிந்து கொன்றார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தண்டனை முறைமைகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கல்லறிந்த ஜனங்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை 3 குறிப்புகளிலே சொல்கிறேன். முதலாவதாக கல்லறிந்த ஜனங்கள். வேதாமத்தை நீங்கள் வாசிக்கும் போது அநேக இடங்களிலே கல்லறிந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டதை திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லேவியராம் புஸ்தகம் 20:10 வாக்கியம், உபாகம புஸ்தகம் அங்கே 22:21-22 வாசிப்போமானால், அங்கே மோசேயினுடைய மூலமாக கொடுத்த அந்த பிரமாணங்களிலே யார் யாரை கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிற அங்கே விதிமுறைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை யூதர்கள் கை கொண்டார்கள். ஆகவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் பொழுது அல்லது நீதி நியாயத்தை நிலைநாட்டும் பொழுது அவர்கள் கல்லுகளை எரிந்து கொலை செய்து அந்த தண்டனை நிறைவேற்றியதை பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடிகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே யோவானிலே பாருங்கள், ஆண்டவரை சோதிப்பதற்காக ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். மோசேயின் பிரமாணம் இவளை குறித்து கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிறதே, நீர் என்ன சொல்கிறீர் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இங்கேயும் இவர்கள் கல்லறியும்படியாக அங்கே மக்கள் வந்ததை நாம் காண முடிகிறது. அதே சமயத்தில் 2 சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 16 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கு 6:7 வாசித்து பாருங்கள். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். யார்? சீமேயே என்பவன். சீமேயை அவனை தூஷித்து இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனை தொலைந்து போ என்று சொல்கிறார். ஆகவே தாவீதின் மேல் உள்ள காழ்ப்பு உணர்ச்சி கசப்பினாலே அவன் கல்லறிந்து இவ்வாறு பேசுகிறதை 2 சாமுவேல் 16:6-7 நான் வாசிக்க முடிகிறது. ஆகவே 3 காரியங்களினாலே கல்லறிய முற்படுகிறார்கள். 1, நீதியை நிலைநாட்ட. அங்கே மோசேயின் பிரமாணத்தை அவர்கள் நிலைநாட்ட கல்லறிய முற்பட்டதை திருமறையிலே வாசித்திருக்கிறோம். அதே சமயத்திலே யோவான் 8:1 இயேசுவுக்கு முன்பாக ஒரு பெண்ணை நிறுத்தி அவள் மேல் குற்றம் சுமத்தும் பொழுது அவளை கல்லறிய வேண்டும் என்று அவர்கள் உரிமை கோருகிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 16:6-7 அங்கே தாவீதின் மேலே காழ்ப்புணர்ச்சி அல்ல பொறாமையினாலே கல்லறிய சீமேயி முற்பட்டதை செயல்பட்டதை இங்கே காண முடிகிறது. அருமையானுள்ளே, கல்லறிந்த ஜனங்கள் பல்வேறு காரணங்களினாலே கல்லறிய முற்பட்டதை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. 2வது, ஆண்டவராகிய இயேசுவானவர் கல்லறிவதை தடுத்த தெய்வமாயிருக்கிறார். யோவான் 8:1 ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இவள் விபச்சாரம் செய்தால் இவளை கையுமையுமாய் பிடித்தோம் என்று சொல்கிறார்கள். அவள் விபச்சாரம் செய்த பாவத்தை ரூபிக்க எங்களுக்கு ஆண்டவரே சாட்சியங்கள் உண்டு என்கிற பொருளில் பேசுகிறார்கள். ஆனால் இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த ஆண்மகனை விட்டுவிட்டார்கள், அவன் காணப்படவில்லை. ஆகவே இவர்களுடைய அந்த காரியமானது உண்மையான நியாய தீர்ப்பு அல்ல, ஒரு பார்ஷியல் அங்கே ஜட்ஜ்மெண்டாக காணப்படுகிறது. அதே சமயத்திலே அந்த பாதிப்புக்கு உள்ளான அல்லது அந்த பாவத்திற்கு
ஈடுபட்ட ரெண்டு பேரிலே ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள், மனிதனை கொண்டு வரவில்லை. ஆகவே இவளுடைய முழுமையான அந்த மதிப்பீடல்ல, நியாயத்தீர்ப்பல்ல. ஆண்டவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கும்படி வருகிறார்கள். மோசேயின் பிரமாணம் சொல்கிறது இவளை கல்லறிய வேண்டும் என்று. நீர் என்ன சொல்கிறீர்? ஆண்டவர் எப்போதும் சொல்வார், கெட்டு போனதை ரட்சிக்கும்படி நான் வந்தேன் என்று. ஆகவே இவளை மன்னிக்கலாம் என்றால் மோசேயின் பிரமாணத்தை மீறிவிட்டார். மோசேயின் பிரமாணத்தை மீறியதுனால இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல என்று தீர்த்து விடலாம். ஆகவே ஆனால் ஆண்டவர் இவளை கல்லறியலாம் என்று சொல்வார். ஆனால் இவர் இவ்வளவு நாள் பண்ணின கிருபையின் பிரமாணம் காற்றிலே போய்விடும். ஆகவே அவரை சிக்கலில் உட்படுத்தும்படி, அவரை சோதிக்கும்படி கேட்கிறார்கள். ஆண்டவர் குனிந்து அவர் தரையில் எழுதுகிறார். அதற்கு முன்பாக சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் கல்லறிய கடவன். ஒவ்வொருடைய மனசாட்சி தங்களை வாதித்தது சிறியோர் முதல் பெரியோர் முதலிலும் முதியோர் வரையிலும் போய்விட்டார்கள். ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கிறார், ஒருவரும் இல்லை, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவர்கள் யார் ஒரு இல்லையே என்றார். அவளும் இல்லை என்று சொன்னாள். உடனே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, பாவம் செய்யாதே என்று சொன்னார். இங்கே இரண்டாவது குறிப்பாக, கல் எரியப்படுவதை தடுக்கிற இரட்சகராக காணப்படுகிறார். அருமையான உள்ளே, நான் செய்த தவறுகளுக்காக, நீங்கள் செய்த தவறுகளுக்காக நாம் கல்லறியப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவராய் இயேசுவானவர் தம்முடைய சிலுவையிலே தன்னையே கொடுத்து எனக்காக உங்களுக்காக அவர் ஜீவ பலியாய் அர்ப்பணித்ததினாலே பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கல்லறியப்படுகிற அந்த தன்மையிலிருந்து தடுக்கப்பட்டு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். முதலாவது, கல்லறிந்த ஜனங்களை சொன்னேன். இரண்டாவது, கல் எறிவதை தடுக்கிற ஆண்டவரை குறித்து சொன்னேன். அருமையான உள்ளே, ஆண்டவராய் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வரவில்லை என்றால் எனக்கும் உங்களுக்கும் அங்கே பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைத்திருக்காது. மூன்றாவதாக, கல்லை எறிவதை எதிர்பார்த்த மக்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 7 அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். இந்த 7 அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாகும். இங்கே ஸ்தேவான் என்பவன் ஒரு அருமையான ஒரு மனிதன். அவன் ஆண்டவருக்காக ஒரே ஒரு பிரசங்கம்தான் பண்ணுகிறான். அந்த பிரசங்கத்தின் முடிவிலே அவனை கல்லறிந்து கொன்று விடுகிறார்கள். அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்கிறான், வானம் திறந்திருக்கிறதே, மனுஷகுமாரன் தேவனுடைய வலவாசத்து நிற்கிறதை காண்கிறேன் என்று சொன்னவுடனே அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு ஸ்தேவான் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். அருமையானவளே, அந்த கல்லறிகிற அந்த சூழ்நிலையை அவன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறான். ஆவியில் நிறைந்து கொள்கிறான், பரம தரிசனத்தை காண்கிறான். அது மாத்திரமல்லாமல் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கிறான். அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார். பாருங்கள், இங்கே கல்லெறிய படுகிறதை எதிர்பார்த்த ஒரு மனிதனை நாம் காண முடிகிறது. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நற்செய்திக்காக, ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்துக்காக, ஆண்டவரை குறித்த தெளிவான நற்செய்தி செய்திக்காக அங்கே கல்லறியப்படுகிறதை, கொல்லப்படுகிறதை இந்த அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகத்திலே 7 அதிகாரத்திலே 59:60 நாம் காண முடிகிறது. அருமையான உள்ள, 3 குறிப்புகளை சொன்னேன். கல்லறிந்த ஜனங்களை சொன்னேன். கல்லறிவதை தடுத்த தெய்வத்தை குறித்து சொன்னேன். ஆண்டவருக்காக கல்லறியப்படுகிறதை எதிர்பார்த்து நற்செய்தி பணி செய்கிற ஸ்தேவானை குறித்து சொன்னேன். இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்போது கல்லுகள்னாலே அடிக்கப்படலாம், அல்லது கல்லுகளைப் போல உள்ள நிந்தனையான வார்த்தைகள், பழி சொல்கள், இவைகளினாலே நாம் எரியப்படலாம். அருமையானவளே, எப்படியாயிருந்தாலும் நாம் பல்வேறு சூழ்நிலைகளிலே கல்லறியப்படுகிறதை எதிர்பார்க்கிற மக்களாக நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக வாழுகிறது என்பது பாடுபடுகிற ஒரு வாழ்க்கையாகும். ஆண்டவருக்காக நற்செய்தியை தெளிவாய், சுத்தமாய், கலப்படமில்லாதபடி
மெய்யாய் வசனத்தை மாத்திரம் சார்ந்து சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆதரவை காட்டிலும் அல்லது ஒருவேளை புகழ்ச்சி உரைகளை காட்டிலும் நிந்தைகளும் அவமானங்களும் பாடுகளும் கண்ணீர்கள் நிறைந்த பாதை வழியாக கடந்து போகக்கூடிய நிலை உண்டு என்பதை தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த செய்தியை கேட்ட அருமையான சனங்களே, மூன்று குறிப்புகளை சொன்னேன். கல்லறிந்த சனங்கள், கல்லறிவதை தடுக்கிற ராஜாதி ராஜாவாக இயேசுவானவர் ஆண்டவராகிய இயேசுவுக்காக கல்லறியப்படுகிறதை எதிர்பார்த்து வாழுகிற அருமையான நற்செய்தியாளர்கள், நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த அருமையான தலைப்பின் அடிப்படையில் நம்முடைய வார்த்தைகளை சொல்ல எங்களுக்கு பலம் கொடுத்தீர். அநேக சமயங்களிலே நாங்கள் நியாயத்தை நிலை நிறுத்த அநேக காரியங்களை செய்து விடுகிறோம், எங்களை மன்னித்தருளும். அநேக சமயத்திலே பார்ஷியலி ஜட்ஜ்மெண்ட் செய்து விடுகிறோம், எங்களை மன்னித்தருளும். அநேக சமயங்களிலே கால் புணர்ச்சியினாலே பிறர் மேலே கல்லுகளை எரிந்து விடுகிறோம், எங்களை மன்னித்தருளும். எங்கள் மேலே எரியப்படுகிற கல்லுகளை எரியப்படாதபடி தடுத்து எங்களை மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய நீதியினாலே உம்முடைய அடியாராக மாற்றியிருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி சொல்கிறோம். உமக்காக, உம்முடைய வசனத்துக்காக, உம்முடைய சபைக்காக, உம்முடைய ஊழியத்துக்காக, ஆத்தும ஆதாயத்துக்காக, வசனத்தினுடைய வெளிச்சத்துக்காக, விசுவாசத்தின் உறுதிக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனோபக்குவத்தையும் கிருபையும் தாரும். இந்த செய்தியை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.